நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆரோக்கியமான ஆண் உடலுறவில் ஈடுபட்டவுடன் வெளியேறும் விந்தணுக்களின் எண்ணிக்கை 400 மில்லியன் என்று அறிவியல் கூறுகின்றது. எனவே விவாதத்தின்படி அந்த அளவு விந்தணுக்கள் ஒரு பெண்ணின் வயிற்றில் ஒரு இடத்தை கண்டால் 400 மில்லியன் குழந்தைகள் உருவாக்கப்படுவார்கள். ஆனால் இங்கோ ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் உருவாக்கப்படுகிறார். இந்த 400 மில்லியன் விந்து தாயின் கருப்பை நோக்கி பைத்தியம் போல் ஓடும்போது 300-500 விந்து மட்டுமே உயிர் வாழ்கின்றது, மற்றும் மீதமுள்ள அணுக்கள் வழியில் சோர்வு அல்லது தோல்வியால் இறந்து போகின்றது. இந்த 300-500 விந்தணுக்கள் கருமுட்டையை அடைய முடிந்தது. அவற்றில் ஒன்று மட்டுமே மிகவும் வலுவான விந்து, கருமுட்டையை உரமாக்கின்றது அல்லது கருமுட்டையில் ஒரு இடத்தையே பிடிக்கும். அந்த அதிர்ஷ்ட விந்து நீங்கள் அல்லது நாம் அனைவரும், கண்டிப்பாக ஒருவர்தான். இந்த மாபெரும் போரை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஓடிய போது கண்கள், கைகள், கால்கள், தலை இல்லை, இருந்தும் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். நீங்கள் ஓடிய போது உங்களிடம் எந்த விதமான சான்றிதழும் இல்லை, உங்களுக்கு மூளை இல்லை, ஆனால் நீங்கள் வென்றீர்கள். நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு கல்வி இல்லை, யாரும் உதவி செய்யவில்லை, ஆனால் நீங்கள் வென்றீர்கள். நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு ஒரு இலக்கு இருந்தது. நீங்கள் ஒரே மனதுடன் ஓடி அந்த இலக்கை இலக்காக கொண்டு இறுதியில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அதன் பிறகு தாயின் வயிற்றில் பல குழந்தைகள் இழக்கப்படுகின்றன, ஆனால் நீங்கள் இறந்துவிடவில்லை. நீங்கள் 10 மாதங்களை முடித்து விட்டீர்கள். பிறக்கும்போதே பல குழந்தைகள் இறந்து போகின்றன, ஆனால் நீங்கள் உயிர் பிழைத்தீர்கள். வாழ்க்கையின் முதல் 5 ஆண்டுகளில் பல குழந்தைகள் இறக்கின்றன, நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றீர்கள். பல குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறக்கின்றன, உங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை. பலர் வளர்ந்து வரும் வழியில் உலகை விட்டு வெளியேறிவிட்டார்கள், நீங்கள் இன்னும் இருக்கிறீர்கள். ஏதாவது நடக்கும்போது நீங்கள் பீதியடைகிறீர்கள், நீங்கள் விரக்தி அடைந்து விட்டதாக நினைக்கின்றீர்கள். ஏன் நீங்கள் ஏன் தோற்றுவிட்டதாக நினைக்கின்றீர்கள்? நீங்கள் ஏன் நம்பிக்கையை இழந்துவிட்டீர்கள்? இப்போது உங்களுக்கு நண்பர்கள், உடன்பிறப்புகள், படிப்புச் சான்றிதழ்கள் எல்லாம் இருக்கின்றது. கைகளும் கால்களும் உள்ளன, கல்வி இருக்கிறது, திட்டமிட மூளை இருக்கின்றது, உதவி செய்ய மக்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் நீங்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டீர்கள். வாழ்க்கையின் முதல் நாளில் நீங்கள் கைவிடாத போது 400 மில்லியன் விந்தணுக்களின் மரணத்துடன் போராடி எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஓடுவதன் மூலம் தனியாக போட்டியில் வெற்றியடைந்தீர்கள். ஏதாவது நடக்கும்போது ஏன் மனம் உடைகிறீர்கள்? நான் வாழ விரும்பவில்லை என்று ஏன் சொல்கிறீர்கள்? தற்கொலை செய்வது ஒரு முட்டாள்தனம், நான் தோற்றேன் என்று ஏன் சொல்கிறீர்கள்? இது போன்ற ஆயிரக்கணக்கான விஷயங்களை முன்னிலைப்படுத்த முடியும், ஆனால் நீங்கள் ஏன் விரக்தி அடைகிறீர்கள்? நீங்கள் ஆரம்பத்தில் வெற்றி அடைந்தீர்கள், இறுதியில் வெற்றி அடைவீர்கள். அது ஒரு நாள் நிச்சயம் அடைந்தே தீரும், ஆனால் அதற்கான மனப்போக்குவம் உங்களிடம்தான் வர வேண்டும். நடுவில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நேரம் கொடுங்கள். உங்களிடம் என்ன திறமை இருக்கின்றது என்று நீங்களே உற்று நோக்குங்கள். பிறகு அதன் வழியில் ஒரு செயலை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம். நீங்கள் பிறக்கும்போது எத்தனை குழந்தைகளை அழித்து நீங்கள் முன்னுக்கு வந்து உயிர் பெற்றீர்கள் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம். இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும், குழப்பற மாதிரியும் வந்து ஒரு சில பேருக்கு தெரியும். கண்டிப்பாக இது வந்து குழப்பறத்துக்கான விஷயம் அல்ல. அதாவது ஒரு ஆணோட வளமான விந்தணுக்களை வந்து 400 மில்லியன் வந்து முழுசாக வந்து இருக்குது உயிரணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் அங்கே போயிட்டு கருமுட்டையை உருவாக்குது, மீதி இருக்கிற அனைத்துமே வந்து இறந்து போயிடுது. அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு தான் நீங்கள் வந்து உருவானீங்க அப்படின்றது தான் வந்து இதில் மையமாக வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அன்றைய நேரத்துக்கு வந்து கை இல்லை, கால் இல்லை, மூளை இல்லை, கல்வி படிப்பு எந்த திறமையும் யாரும் உதவியும் எதுவுமே செய்யலை, ஆனாலும் வந்து நீங்கள் வந்து வெற்றி அடைந்து ஒரு குழந்தையாக உருவாகி வெளியில் வந்தீங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய வந்து போட்டிகள், பொறாமைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், அதே போல் உங்களுக்கு கல்வி இருக்கும், திறமை இருக்கும், அறிவு இருக்கும், உங்களுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கும், நிறைய வந்து உங்களால் முடியும். உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அதை வச்சு நம்ம முன்னுக்கு வர பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு தடவை தோல்வி அடைஞ்சால் அதே நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. மீண்டும் வந்து நம்ம அந்த செயலில் வந்து ஜெயிச்சு காட்டணும். அதுதான் வந்து இங்கே மையமாக சொல்லப்பட வேண்டியது. அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிளை வந்து சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.